அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜி கிங் பேசுறேன். அண்ட் லாஸ்ட்டா போட்டிருந்த வீடியோவுக்கு வேற லெவல்ல வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அண்ட் என்னதான் கம்மியா வியூஸ் போனாலும் அந்த கம்மியான வியூஸில் கூட சரி நல்ல பாசிட்டிவான வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. நான் கேட்ட மாதிரி என் வாய்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதில் நிறைய பேர் வந்து ஒரு 10 பேராச்சும் மினிமம் வந்து அதில் வந்து ஆர்ஜி கிங் வாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மெய்யரசு ஹேஷ்டாக் ஆர்ஜி கிங் என்னுடைய வாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் வந்து வீடியோ வந்து 10-11 மணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதேமாதிரி போட்டுடலாம். அண்ட் 1HP லெஃப்ட் கேமிங் அவர் வந்து ஹேஷ்டாக் ஆர்ஜி கிங் போட்டிருக்காரு. லவ் யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் பீஸ்ட் பாய் கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. உண்மையாக வேற லெவல். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தமிழன் எஃப்எஃப் அண்ட் சூப்பர் அண்ட் ஃபயர்லாம் போட்டிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் டிஜேஎம் கேமிங் வந்து ஹேஷ்டாக் ஆர்ஜி கிங் போட்டிருக்காரு. லவ் யூ ஸோ மச் டிஜேஎம் கேமிங் ப்ரோ. அண்ட் ஜெயபிரகாஷ் ஹாய் ப்ரோ, எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு அதனால தான் வர முடியல. அண்ட் அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரோமன் கேமிங் 1v1 போடலாமா? டைமண்ட் தான் போடலாம் ப்ரோ. அண்ட் வீணு ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். யோகேஷ் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் யூடியூப் பிடிங்கோ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே கிங் கருத்து யூசி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்ட் அந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னு தான் நினைக்கிறேன். 1HP லெஃப்ட் கேமிங் பார்த்தீங்கன்னா மிஸ் யூ லார்ட் ப்ரோ அண்ட் உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் யூடியூப் பிடிங்க வேறு லெவல். அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க கண்டிப்பாக நினைக்கல. லவ் யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ, யாரு? ஆர்ஜே கிங்லா? ஆமா, நீங்க? நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபரா? உங்க நேம்? என் நேம் வந்து ஹேமலதா. ஆ, சொல்லுங்க ஹேமலதா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருக்கேன். நம்ம எப்படி தெரியும்? என் நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? சொல்ல மாட்டேன். சொல்லுங்க எப்படி கிடைச்சதுன்னு. சும்மா சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க. உங்க ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்ட் யாரு? என் ஃப்ரெண்ட் கனிஷ்கா கொடுத்தாங்க. நீங்க பேசின ஒரு வீடியோல உங்களோட நம்பர் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பாரு, அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பாப்பீங்களா? ஆமா, உங்க வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஓகே, நம்ம போட்ட வீடியோவிலே எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா வீடியோவுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு போட்டிருந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ஓகே, அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன பேசிகிட்டு இருந்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய அட்வைஸ் பண்ணீங்க, ஸ்கூல்லலாம் நல்லா படிங்க, ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொன்னீங்க. உங்களோட அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? அதில் இன்னொரு விஷயமும் கேட்டுருந்தானே, ஆர்ஜே கிங் வாய்ஸ் பிடிக்குமா இல்லை அவங்க ப்ளே பண்ணுறது பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு உங்கள் வாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் இந்த கேம் எப்படி விளையாடுறீங்க? எப்படி தெரியும் இந்த மாதிரி கேம்லாம் உங்களுக்கு? பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அதில் அதை பார்த்து நானும் விளையாடுறேன். உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? அம்மா ஃபோனில் விளையாடிட்டு இருக்கோம். அம்மா திட்ட மாட்டாங்களா? தெரியாமல் விளையாடிட்டு இருக்கோம். ஓ சரி சரி, மாட்டிக்க போறீங்க? மாட்ட மாட்டோம். சரி ஓகே ஓகே சரி ஓகே, நம்ம இன்னொரு நாளைக்கு விளையாடலாம் சரியா? ஆஹா, இப்பவே வந்து விளையாடுங்க, இல்லைன்னா நான் ஃபோனை அடைச்சிருவேன். அப்புறம் அம்மா கிட்ட நீ தான் அடி வாங்கணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்க கூட விளையாடுறேன் சரியா? ஆல்ரெடி ஒரு ஃபோன் உடைஞ்சிருச்சு. எப்படி உடைச்சிட்டீங்க? அப்பாவோட ஃபோனில் கேம் விளையாடுறப்ப உடஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வரலன்னா இந்த ஃபோனும் உடச்சிருவேன். இது என்ன கதையாக இருக்குது? நான் விளையாட வர்றதுக்கு ஃபோன் உடைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? அதனால உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். உங்களுக்கு உங்களோட நம்பர்லாம் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். நீங்கள் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வாங்கலாம் என் கூட விளையாட. ஆ, ஒரு மேட்ச் தானே? சரி ஓகே, நம்ம இன்னைக்கு முடியாது, நாளைக்கு விளையாடலாமா? சரி ஓகே சரி ஓகே ஓகே சரி, நல்லா சாப்பிடுங்க, ஒழுங்காக படிங்க சரிங்களா? ஓகே. அப்புறம் என் சிஸ்டரும் உங்கள் கூட பேசணுமா? ஓ, உங்கள் சிஸ்டரும் வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயரா? ஆமாம், அவள் என்னை விட உங்கள் ரொம்ப பெரிய ஃபேன் அவள். ஓ அப்படியா? சரி சொல்லு, கொடுங்க பேசலாம். ஜென்னா
ஹலோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து யுவஸ்ரீ. யுவஸ்ரீ, எப்படி இருக்கீங்க யுவஸ்ரீ? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தானா? ஆமாம், உங்களை மாதிரி நானும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். நான் பிளேயர்லாம் கிடையாது, நான் சும்மா வந்து விளையாடிட்டுருப்பேன். சரியா? ம், சரி. இப்போல்லாம் நீங்கள் விளையாடுறதே இல்லையா? இப்போ வந்து நான் காலேஜ் போயிட்டதுனால என்னால் இப்போ விளையாட முடியறதில்ல. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபோர்த்து ஸ்டாண்டர்டா? ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேயே ஃப்ரீ ஃபயரா? நீங்கள் விளையாடுறத பார்த்து எனக்கும் விளையாடணும் ஆசையாக இருந்தது. ஐயோ, இது என்ன கதையாக இருக்குது? சரி, ஓகே. யார் ஃபோனில்? நீங்களும் உங்கள் அம்மா ஃபோனில் விளையாடுவீங்களா இல்லை அப்பா ஃபோனில் விளையாடுவீங்களா? அம்மா ஃபோனில் தான் விளையாடுவேன். திட்ட மாட்டாங்களா அம்மா விளையாடும் போது? எப்பயாவது யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாம பாஸ்வேர்ட் போட்டு எடுத்து வந்து விளையாடுவேன். அப்படியா? பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருவாங்களா? ஆமா. ஓகே ஓகே, சரி. டெய்லி ரொம்ப நேரம்லாம் விளையாடாதீங்க சரிங்களா? ஆ, சரி. ஆர்ஜே ரொம்ப பிடிக்குமா? அப்ப சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? ஆ, கேப்பேன். ஓகே, ஒழுங்கா படிக்கணும். வந்து ரொம்ப நேரம்லாம் கேம் விளையாடக்கூடாது. சும்மா எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து சும்மா ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தென் படிக்க போயிடணும். சரியா? ஆ, ஓகே. ஆச்சு. ஓகே, நல்லா சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்காக ஸ்கூல்லாம் போயிட்டுருக்கு அப்போ? ஆஹா, இன்னும் எங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணல. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ, நான் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்களா? நாங்கள் இப்போ ஊருக்கு வந்திருக்கோம், அதனால் நாங்கள் இப்போ ஹோம்ஒர்க்லாம் எழுதுறதில்லை. அப்போ மிஸ்ஸு கேட்க மாட்டாங்களா? மிஸ்ஸுக்கு நாங்கள் இது லெட்டர் அனுப்பிடுவோம். அப்படியா? சரி, ஓகே. கேம்லாம் அதிகமாக விளையாடாதீங்க, படிக்கணும், ஒழுங்காக படிக்கணும். சரியா? அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னா எப்படி சொல்கிறது? இல்லை, கேமில் ஏதாவது வேணுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேணும். ஓகே, குட் கேர்ள், குட் கேர்ள். ஓகே, நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. சரியா? ஓகே ஓகே. யுவஸ்ரீ, ஹனியம்மா, ரெண்டு பேருமே நல்லா படிங்க. கேம்லாம் அதிகமாக விளையாடாதீங்க, கொஞ்சமாக படிங்க. நிறைய படிங்க, கொஞ்சமாக விளையாடுங்க சரிங்களா? ஓகே ஆர்ஜே அண்ணா. ஓகே, ஓகே, பா பாய். ஸோ இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக விளையாடலாம். ஒரு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இன்னொரு நாளைக்கு விளையாடலாம். சரியா? ஓகே அண்ணா. ஓகே, பா பாய். ஃபோனை வச்சுட்டுமா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட பேசணும். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ ரொம்ப இதுவாக பேசினா அந்த ஆடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணி சரி ஓகே உங்ககிட்ட போடணும் அப்படின்றது தான் போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் விளையாடுறதை பார்த்தா அவங்க ரொம்ப பிடிச்சி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் விளையாடுறேன் அப்படின்றதுக்காக விளையாடாதீங்க, விளையாடுங்க. பட் ஆனால் வந்து லிமிட்டாக வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்டடீஸை பாதிக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்கூலில் டைமில் படித்தா தான் படித்த மாதிரி உண்டு. ஸோ கேம்லலாம் முழுங்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் லைஃப் வேஸ்ட் ஆகிடும். அண்ட் அது என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி நல்லா படிங்க. ஸோ ரீ ஓப்பன் ஆக போது ஒழுங்காக படிங்க. நான் அவ்வளோதான் சொல்கிறேன், ரொம்பலாம் அட்வைஸ் பண்ண விரும்பல. அண்ட் தென் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி மேபி வேறு யாராச்சும் கால் பண்ணால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அண்ட் எல்லாருக்கூடிய கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கூடிய வந்து நம்ம வீடியோ கேம் ப்ளே பண்ணலாம். அண்ட் ஐ ஹோப் யூ ஹால் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச முன்னிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க, அதில் முன்னாடியே போஸ்ட்லாம் போட்டுருவேன். லவ் யூ ஸோ மச் அண்ட் பை பை, டாடா.